الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. الرحمن الرحيم. அப்ப எதை பார்த்துட்டு வரோம்? தஹாவி இமாம் சொன்னாங்க, வ நுஃமினு, மேலும் நாம் ஈமான் கொள்வோம், பில் பாசி, பாசுனா என்னது? எழுப்பப்படுவது. எழுப்பப்படுவதை கொண்டு நாம் ஈமான் கொண்டோம், கொள்கின்றோம். வ ஜசாயில் அமாலி யோமல் கியாமா, மறுமை நாளிலே அமல்களுக்கு கூலிக்க கொடுக்கப்படும் என்பதை கொண்டு நாம் ஈமான் கொள்கின்றோம். வல் அறதி, நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்பதை கொண்டு ஈமான் கொள்கின்றோம். வல் ஹிசாபி, விசாரணையை கொண்டு நாம் ஈமான் கொள்கின்றோம். வக்ராத்தில் கிதாபி, நம்முடைய அந்த அமல்களுடைய பட்டோலை இருக்கிற அந்த கிதாப் அது படிக்கப்படும் என்பதை கொண்டு ஈமான் கொள்கின்றோம். வஸ்வாபி வல் இக்காபி, நன்மை உண்டு மேலும் தண்டனை உண்டு என்பதை கொண்டு ஈமான் கொள்கின்றோம். வஸ்வராத்தி, சிராத்துல் முஸ்தகீம் பாலம். வல் மீசானி, தராசு இருப்பதை கொண்டு நாம் ஈமான் கொள்கின்றோம். அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து பாஸ், அல் பாஸும் பாதல் மவுத், மவுத்துக்கு பிறகு நம்ம எழுப்பப்படுவோம் என்பதை கொண்டு ஈமான் கொள்வோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? சூர் ஊதுவாங்க, எல்லாமே அழிக்கப்பட்டு இரண்டாவது சூரில் மறுபடியும் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? எழுப்பப்படுவோம் அப்படின்லாம் என்ன செய்யுது வருது. யாசின் சூராவில் கூட என்ன செஞ்சோம்? ஏன்னா அந்த ஆயத்து என்னது? யாரை மம் பாசனா மிம் மரக்கத்தினா ஆதா மா வாதர் ரஹ்மானு முர்சலுன்லாம் வருது. ஹதீஸுகளை நிறைய என்ன செய்யுது? இந்த மாதிரி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு ஹதீஸில் இப்படி வருது. இது புகாரி முஸ்லீமில் எல்லாத்துலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவர் எந்த நிலையில் மரணிக்கிறாரோ அந்த நிலையிலேயே அவர் எழுப்பப்படுவார். எப்படி வருது? குல்லு அப்தின் யுபாசு அலா மா மாத்த, ஒவ்வொரு அடியானும் அவன் எப்படி அவன் மரணிக்கிறானோ அப்படி எழுப்பப்படுவானா. எந்த அளவுக்கு ரசூல்லா சொல்கிறாங்கன்னா, அல்லாவுடைய பாதையில் ஷஹீதானவங்க ரத்தம் சொட்ட சொட்ட எந்திரிப்பாங்களாம். ஏன்னா அப்படித்தான் அவங்க மௌத்தாக இருப்பாங்க. அந்த நிலையிலே அதனுடைய நிறமும் அதனுடைய மனமும் குங்கும பூவை போல் இருக்குமா. அந்த ஷஹீதுகள் அவங்க எப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அவர்கள் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டார்களோ, ஷஹீதுகளுக்கு அதனால தான் குளிப்பாட்டுறது கிடையாது. ஷஹீதுகளை என்ன செய்ய மாட்டாங்க, எங்கே மரணித்தாங்களோ அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க ஷஹீதுகளுடைய விஷயத்தில். அப்போ ரத்தம் சொட்ட சொட்ட நிலையிலேயே எந்திரிப்பார்கள். ஆனால் அவங்களுடைய அந்த நிறமும் அந்த மனமும் குங்கும பூவை போல் இருக்கும்னு வருது. ஹஜ் செய்த நிலையில் மரணித்தவர் லப்பைக் சொல்லிக்கொண்டே எந்திரிப்பார். லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக்னு எந்திரிப்பார் கபர்லேருந்து. சொல்கிற புரியுதா? ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவனிக்கணும். கியாமத்தில் எழுப்பப்படும் போது எல்லோரும் நிர்வாணமாக தான் இருப்போம், யாருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்க மாட்டோம். அப்போ உடனே கேட்டாங்க, யாரும் ரசூலா இப்போ நிர்வாணமாக இருந்தால் அப்போ அப்படின்னு கேட்டப்போ அப்போ ரசூலா சொன்னாங்க, அந்த உணர்வுகள்லாம் அப்போ இருக்காது. ஏன்னா அமளி துமளி நிறைந்த அந்த நேரம் அது. ஒருத்தர் இன்னொருத்தனோட அவுரத்தெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் அவனுக்கு என்ன இருக்காது, முதல்ல அந்த சிந்தனை வராது. அவனே ஆஹா என்ன ஆகுமோ, கபர்லேருந்து எழுப்பி விட்டாங்களே, அஜ்ஜோ நம்ம அமல்கள்லாம் என்ன ஆகுமோ கேள்வி கணக்கு இருக்கு, அந்த என்ன செய்வான், அந்த பரேஷானில் பயத்தில் இருப்பான். அப்போ உட்காந்து எவனுக்கு எவனை பார்த்துன்னு சகவத்துலாம் வராது. புரிஞ்சா? அப்போ ஆனால் ஹத்னா செய்யப்பட்டவர்களாக, அதாவது நிர்வாணமான ஹத்னா செய்யப்பட்ட நிலையிலே எழுப்பப்படுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெண்ணிற ஆடை அணிவிக்கப்படுமா, ஒயிட் ட்ரெஸ். அதுக்கு பிறகு ரசூலுல்லாவுக்கு ஆடை அணிவிக்கப்படும். அதற்கு பிறகு மற்ற ரசூல்மார்கள் நபிமார்கள், அதற்கு பிறகு மற்ற மக்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும் என்பதெல்லாம் என்ன செய்யுது, ஹதீஸுகளில் என்ன செய்யுது வருது. புரிஞ்சா? அப்போ இந்த மாதிரி எழுப்பப்படுவோம் என்பதை நம்ம நம்பணும். குரானில் பல இடங்களில் இது வருதுன்றதை நமக்கு தெரியும். நம்ம ஆயத்தில் கூட வருதில்ல, எங்கே வருது? காணு எக்கூலுனா இதா மித்னா ஒ குன்னா துராபம் இதாமன் ஐநாள் அவன் பௌசுன். என்ன சொல்ற, என்ன அர்த்தம்? மக்கத்து காஃபிர்கள் நாங்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாக
ஐதா மித்னா குன்னா துராவோ ஐலாமன், மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்ட பின்புமா ஐநாளமபோசோன், நாங்கள் உயிர் பெற்று எழச் செய்யப்படுவோமா அப்படின்னு கேட்டாங்களாம். யாரு? மக்கத்து காஃபிர்கள் கேட்டாங்க, நாங்கள் மரணித்து குன்னா துராபன் வயலாமன் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்ட பிறகுமா ஐநாளமபு ஓசோன் நாங்கள் எழுப்பப்படுவோமான்னு கேட்டாங்க. அப்போ அவ ஆபாவுனல் அவ்வளோன் என்ன கேட்டாங்களா அந்த மக்கத்து காஃபிர்கள், எங்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்களும் எழுப்பப்படுவார்களா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன ல மஜ்மூஊன், அன்றைய நாளில் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பின்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள், ஒன்று கூட்டப்படுவார்கள். இலா மீகாத்தி யௌமி மாலூம், புரிஞ்சா? குறிப்பிடப்பட்ட ஒரு நாளின் ஒரு நேரத்தில் உயிர் கொடுத்து அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அல்லாஹ் தெளிவாக என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான் எல்லாருமே எழுப்பப்படுவோம்ட்டு. அப்போ அல் பாசு பாதல் மவுத் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். ஆனால் இந்த மறுபிறவின்னு ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு நான் பிள்ளையாக பிறக்கணும், அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு நான் மனைவியாக வரணும் அப்படிலாம் என்ன செய்வாங்க. இந்த மறு ஜென்மம் மறுபிறவி அப்படின்றது என்ன கிடையாது, இது கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த மட்டும், அது கற்பனை, அது ஒரு பொய். மறுபிறவி எடுத்தல், மறு ஜென்மம் என்ன செய்கிறது, இதெல்லாம் என்னது? ஹயாத் என்பது ஒருத்தனுக்கு எத்தனை தான், ஒன் டைம் தான். இல்லை நான் இந்த பிறவியில் அடுத்த பிறவியில் நான் பார்த்தேன், அடுத்த பிறவிலையும் உனக்கு நான் கணவனாக எனக்கு நீ மனைவியாக வரணும் அதை ஆசைப்படுறேன். அப்போ அந்தளவு இந்த மாதிரிலாம் என்ன கிடையாது, இந்த டைலாக்லாம் வரும் இந்த மாதிரி என்ன கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் என்ன தான், ஒரு தடவை ஹயாத்து தான், மீண்டும் அந்த ஹயாத்து முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியெல்லாம் வர முடியாது. மறுபிறவியோ மறு ஹயாத்தோ என்பது கிடையாது. அவனுடைய தவணை முடிஞ்சிருச்சுன்னா என்னதான், முடிஞ்சது தான். இந்த எழுப்பப்படுவோம் என்பது விசாரணைக்கான எழுப்பப்படுதல். அங்கே எல்லாம் விசாரணை, சிராத்து ஹிசாபு அரலு எல்லாம் கிராத்தில் கிதாபு எல்லாம் முடிஞ்சோன்னே அவன் அவனுக்கு எங்கெங்கே போகணுமோ அவனுடைய பிளேஸுக்கு அவன் மாற்றப்பட்டுருவான். ஓகேவா? அப்போ அல் பாசு பாதல் மௌத்துக்கும் மறு ஜென்மத்துக்கும் என்ன கிடையாது, மறுபிறவிக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அடுத்து என்ன சொன்னாங்க தஹாவி இமாம், அடுத்து என்ன சொன்னாங்க இந்த இபாரத்தில், வஜஸாஇல் அமாலி அதானே, யௌமுல் கியாமா மறுமை நாளில் அமல்களுக்கு என்ன செய்யப்படும், கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சா? குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்போ நம்ம என்ன ஒரு அமல் செஞ்சாலும் அதுக்கு என்ன இருக்கு, ஜஸா இருக்கு. என்ன இருக்கு, ஜசா இருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல 6வது சூராவில் 161வது ஆயத்து, மன் ஜாஅ பில் ஹசனதி ஃபலஹு அஜ்ரு அம்சாலிஹா வமன் ஜாஅ பிஸ் ஸய்யாஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வஹும் லா யுலமூன். அல்லாஹ் சொல்றான் 6வது சூராவில் 161வது ஆயத்து, எடுங்க டபக்கு எடுங்க. ஆறாவது சூரா நிசாவா 161 ஆயத்தில் வருதா, மஞ்சாபில் ஹசனித்தி வருதா வரலையா? இருக்கா? அங்கே தானே வருது 161 தானே வருது. அப்போ என்னது, மஞ்சா பில் ஹசனத்தி, எவரேனும் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு என்ன கிடைக்கும், ஃபலஹு அஷரு அம்சாலிஹா, அதை போன்ற 10 நன்மை கிடைக்கும். ஒன்று ஒரு நன்மை செஞ்சால் அவருக்கு 10 மடங்கு நன்மை. அடுத்து ஒமன் ஜாபி செய்யாத்தி, ஒருவன் ஒரு தீங்கை செய்தால் அவனுக்கு என்ன தான் கிடைக்கும், ஃபலா யுஜுசா இல்லா மிசுலஹா, அதை போன்ற ஒரு தீங்கு தான் எழுதப்படும். நன்மை ஒன்று செஞ்சால் 10 மடங்கு நன்மை, ஆனால் பாவம் ஒன்று செஞ்சால் ஒரு பாவம் தான். வஹும் லா யுலமூன், அவர்கள்
அநியாயம் செய்ய படமாட்டார்கள். ஃபாத்திஹா சூறாவில் வருது மாலிகி யௌமித்தீன், என்ன அர்த்தம்? அந்த இடத்துல யௌமித்தீன் அப்படின்னா அத்தீன் என்ற அந்த வார்த்தைக்கு ஜசான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கூலி கொடுக்கக்கூடிய நாளுக்கு அவன் அதிபதி. அந்த இடத்துல மாலிக்கு யௌமித்தீனில் இருக்கக்கூடிய அந்த தீன் என்ன அர்த்தம்? ஜசான்னு அர்த்தம். புரிஞ்சா? அப்போ மாலிக்கு யௌமில் ஜசா, அந்த கூலி கொடுக்கக்கூடிய நாளுடைய அதிபதி யாரு? அல்லாஹ் அப்படின்னு அந்த ஃபாத்திஹா சூறாவில் வருது. அதே மாதிரி வருது இல்லை, ஒமா அதராகமா யௌமுத்தீன், சும்மமா அதராகமா யௌமுத்தீன், யௌமலா தம்லிக்கு நஃப்சுன் நஃப்சின் ஷையா வல் அம்ரு யௌமயதின் லில்லா. என்ன அர்த்தம்? ஒமா அதராகமா யௌமுத்தீன், நபியே ஒமா அதராக, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அறிவீர்களா எதை? மா யௌமுத்தீன், கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாள் இந்த இடத்துல என்னதான்? யௌமுத்தீன்னா என்ன அர்த்தம்? யௌமுல் ஜசான் அர்த்தம். சும்மமா அதராகமா யௌமுத்தீன், நபியே உங்களுக்கு அந்த கூலி கொடுக்கும் நாள் என்றால் என்னவென்று தெரியுமா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யௌம அந்த நாளில் லா தம்லிக்கு நஃப்சுன் லி நஃப்சின் ஷையா, எந்த உயிரும் இன்னொரு உயிருக்கு எந்த பயனையும் அளிக்க முடியாது. சரி புரியுதா? அந்த யௌமுல் ஜசால என்ன செய்ய முடியாது? இன்னைக்கு வேணா உயிருக்கு உயிரான நண்பனா இருக்கலாம், அங்க என்ன கிடையாது? ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு என்ன செய்ய முடியாது? எந்த உதவியும் என்ன செய்ய முடியாது? அளிக்க முடியாது. யௌமலா தம்லிக்கு நஃப்சுன் லி நஃப்சின் ஷையா வல் அம்ரு யௌமயதின், அந்த நாளில் அதிகாரம் முழுக்க யார் கையில் இருக்கு? அல்லாஹ் கையில் தான். ஒவ்வொன்றும் எவனுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நாள் என்ன நாள்? ஜஸாவுடைய நாள். அப்போ இந்த ஆயத்தை நமக்கு என்ன காட்டுது? ஒன்று இருக்கு, அதாவது ஜஸான்றது இருக்கு, மறுமை நாளில் கியாமத்து நாளில் ஜஸா செய்யப்படும் அப்படின்றது நமக்கு என்ன செய்யுது? நமக்கு இது தெரியுது, அதை நம்ம நம்பணும். என்ன அப்துல் ரஹ்மான், நம்ம நம்பலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? வல் அரல், அரல் இருக்கா? இதுக்கு ரெண்டு ஆயத்து சொல்லியிருக்கணா, மஞ்சாவில் ஹசனத்தி ஒரு ஆயத்து. இந்த ஆயத்து எங்கே இருக்குமா? ஒமா அதராகமா யௌமுத்தீன், சும்மா அதராகமா யௌமுத்தீன் எங்க? இது சமாவன் ஃபத்ரத் வைதல் கவாகிபுன் தஸ்ரத் வைதல் பிஹார் ஃபுஜிரத் வைதல் குபூர் புஸிரத் அலிமத் நஃப்ஸு மா கத் வாஹரத் யா ஐயோல் இன்சான் மா கர்ரக்க பிரா, அர்த்தம் பாருங்க, யா ஐயோல் இன்சான் மா கர்ரக்க பி ரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலக்கக ஃபஸவ்வாக ஃபஅதலக் தீன் கிராமன் காத்திபீன் யாலமூன மா தஃபாலூன் இன்னல் அபரார லஃபி நஈம் வ இன்னல் ஃபுஜார லஃபி ஜஹீம் ஒமா அதராகமா யௌமுத்தீன், சும்மமா அதராகமா யௌமுத்தீன், யௌமலா தம்லிக்கு நஃப்சுன் லி நஃப்சின் ஷையா வல் அம்ரு யௌமயதின் லில்லா. இந்த ஆயத்தை நம்ம யோசிக்கும் போது நமக்கு அந்த கியாமத்து நாள் வந்துடணும். எவன் எவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற அந்த 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 ஓட்டை நமக்கு என்ன செய்யணும்? அதனால தான் இந்த மாதிரி ஆயத்துக்களை ஓதும் போது மக்கா மதீனாவோட இமாம்கள்லாம் அழுகிறாங்க, அர்த்தம் தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஆயத்து ஓதும் போது அவங்க மனசில் கியாமத்தோடு நரகை பற்றி வரும்போது நரகத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தான் என்ன ஓதுறோன்னு தெரிய மாட்டுது, என்ன நிற்கிறோன்னு தெரிய மாட்டுது. நம்ம வந்து வாய் ஓதுது, சிந்தனை எங்கேயோ போயிடுது, அதனால் நமக்கு அந்த எஃபெக்டிவ் வரமாட்டுது. இப்போ நம்ம ஓதுற போது என்ன செய்யணும்? நம்ம ஆலிமாக உருவாகிறதுனால நம்ம ஓதக்கூடிய அந்த சூறாவுடைய அர்த்தத்தை விளங்கி அப்படி ஓதும் போது அந்த தொழுகை என்னவாயிரும்? தொழுகை மேராஜ் ஆயிரும். தொழுகை என்னவாயிரும்? வல் அருள். அடுத்து என்ன சொன்னாங்க? தஹாவிமாம் சமர்ப்பிக்கப்படும். 69வது சூறாவில் 18வது ஆயத்து, 69வது சூறாவில் யௌமஇதின் துஅரலூன லா தஃபா மின்கும் ஹாஃபியா. என்ன சூறா அது?
ஹாக்க பாரு. அன்றைய நாளிலே துஅரலூன, நீங்கள் முன்னிறுத்தப்படுவீர்கள். அன்றைய நாளில் கேள்வி கேட்க கனவு கேள்வி கேட்கப்படுவதற்காக நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? முன்னிறுத்தப்படுவீங்க. லா தஃபா மின்கும் ஹாஃபியா, உங்களிடத்தில் இன்னைக்கு மறையக்கூடிய எதுவும் அன்னைக்கு என்ன செய்யாது? மறையாது. லா தஃபா மறையாது, மின்கும் உங்களிடத்திலிருந்து, ஹாஃபியா எதுவும் என்ன செய்யாது, அன்று மறையாது. நீங்கள் என்ன என்ன செய்யப்படுவீங்க? முன்னிறுத்தப்படுவீர்கள். ஆடை இல்லாத நிலையிலே அல்லாவின் முன்னிலையிலே நீங்கள் ஆஜராக்கப்படுவீர்கள். விளங்குச்சா? யௌமஇதின் துஅரலூன லா தஃபா மின்கும் ஹாஃபியா. இன்னொரு ஆயத்தில் வருது, உரிலு அலா ரப்பிக்க சஃபன் லகத் ஜஅதுமூனா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரத்தின். என்ன அர்த்தம்? உரிலு கொண்டு வரப்படுவார்கள், அலா ரப்பிக்க உங்களுடைய இறைவனின் மீது கொண்டு வரப்படுவார்கள். எப்படி? சஃபன் அணி அணியாக கொண்டு வரப்படுவாங்க அல்லாவுக்கு முன்னாடி. எப்போ எப்படி தெரியுமா நீங்கள் வருவீங்க? லகது ஜெயத்துமூனா, ஆ நீங்கள் வந்துள்ளது கமா ஹலக்குனாக்கும் அவ்வள மரத்தின். உங்களை முதல் தடவை படைச்சப்போ எப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படி வருவீங்க அப்படின்னு அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான், நீங்கள் அல்லாஹ் முன்னாடி கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்றது என்ன செய்யுது அல்லாஹ் குரானின் மூலம் நமக்கு தெரியுது. யௌமஇதின் துஅரலூன லா தஃபா மின்கும் ஹாஃபியா வ உரிலு அலா ரப்பிக்க சஃபன் லகத் ஜஅதுமூனா கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரத்தின். அப்போ பிறக்கும் போது எப்படி ஆடை இல்லாமல் பிறந்தோமோ, பிறக்கும் போது ட்ரெஸ் போட்டால் பிறந்தோம், ட்ரெஸ் போடாமல் பிறந்தோம். அப்போ அதே மாதிரி தான் அன்னைக்கு என்ன செய்வோம்? ஆடை இல்லாத நிலையில் நம்ம என்ன செய்யப்படுவோம்? அல்லாஹ் முன்னாடி நிற்க வைக்கப்படுவோம். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க? வல் ஹிசாப், என்ன இருக்குது? கேள்வி கணக்கு இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃப அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி, பிஷிமாலிஹி எடுங்க, அந்த ஆயத்தை எடுங்க. யாருக்கு அவர் அவருடைய பட்டோலை இருக்குல்லம்மா, அவருடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு என்ன இருக்கு? ஃபஸௌஃபு யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படும். அதனால தான் அல்லாட்ட துவா செய்யும் போது, யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் என்னுடைய அமல்களுடைய பட்டோலை என்னுடைய வலது கரத்தில் கொடுத்துரு, இடது கரத்தில் கொடுத்துடாத. அந்த ஆயுத அடுத்து தொடர்ச்சி என்ன? ஃபோ அம்மாமன் ஊத்திய கிதாபோ விஷிமாலி, என்ன அர்த்தம்? ஃபைய குழு அது அர்த்தம் என்ன? அர்த்தம் வாசிங்க, அர்த்தம் வாசிங்க. வாசிங்க, புலம்புறான் இந்த காஃபியில் என்ன செய்கிறான், அந்த இடது கையில் கொடுக்கப்பட்டவன் எப்படி புலம்புறான்றது அல்லாஹ்வுத்தால என்ன சொல்கிறான், உலகத்தோடு எல்லாமே முடிஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு அவன் என்ன செய்கிறான், புலம்புறத அல்லாஹ்வுத்தால அந்த இடத்துல என்ன செய்கிறான் சொல்கிறான். நம்ம சமையல்காரர் இருக்கிற மேலே நீங்கள் வரலையோ. அப்போ இந்த ஆயத்தை நமக்கு என்ன காட்டுதுமா,
என்னம்மா காட்டுது? கேள்வி கணக்கு. ஃபம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபஸோஃபு யுஹாசபு ஹிசாபை யசீரா. அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக. செய்கிறோம்ல, அப்படி இருக்குமா கேள்வி கணக்கு? பணக்காரனுக்குத்தான் பயங்கரமான கேள்வி கணக்கான். எந்த அளவுக்கு ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறானோ, பொறுப்புகள் ஒரு அதிகாரியாக பொறுப்புகள் இருக்கானோ, அவனுக்கு அதிகமான கேள்வி கணக்கு இருக்கான். உமர் அலி அல்லாவுக்கு கூட அப்படி கேள்வி கணக்கு இருக்கான். அதனால தான் என்ன செய்யுது, ஏழை முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுறான். 500 வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏழை சொர்க்கத்துக்கு போயிடுவானான். 500 வருஷம்னா இந்த 500 வருஷம் கணக்கு பண்ணக்கூடாது. அங்கே வந்து யோ கயோமின் அல்ஃபசனத்தி மிம்மா தாவுத்தூன். அங்கே ஒரு நாள்ன்றது அல்ஃபசனத்து 1000 வருஷம். அப்போ 500 வருஷம்டா லா யுஹ்ஸா வலா யுஅத்து. அப்போ அவ்வளோ லேட்டாக யார் போவான்? எல்லாமே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸில், இந்த ஹதீஸை ரொம்ப நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஹதீஸு, லா தசாலு, கேள்விப்படுறீங்க அந்த ஹதீஸே, லா தசாலு கதமா அப்தின் யௌமல் கியாமா. சரியான ஹதீஸ். செத்தான் நம்ம தான். என்னது? லா தசாலு அல்லது லா தசூலு, லா தசூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா. மறுமை நாளிலே ஒரு அடியானுடைய பாதம் நகராது, ஒரு 8 வைக்க முடியாது மௌனே. ஹத்தா யுஸ் அல, சில கேள்விகள் அவனிடத்தில் கேட்கப்படாமல், சில கேள்விகள் கேட்கிற வரைக்கும் அவன் என்ன செய்ய முடியாது? அவனுடைய 2 பாதத்தில் ஒரு 8 கூட வைக்க முடியாது. ஃபஸ்ட் என்ன தெரியுமா? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. அன் உம்ரிஹி, அவனுடைய வயசு அல்லாஹ் கொடுத்தான்ல ஆயுள், ஃபீமா அஃப்னாஹு, அதை எதில் நீ அவன் செலவழித்தான் என்பதை பற்றி கேட்கப்படும். 50 வருஷம் வாழ்ந்திருக்க அல்லது ஆயுள், அல்லாஹ் ஒரு 70 வருஷம் கொடுத்துருக்கிறான், 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க, இந்த 90 வயசை நீ எதில் செலவழிச்ச? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹூ. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு வச்சுருந்தா, எல்லாம் உன்னுடைய பாதையில் நான் செலவழித்தேன், 1000 பேருக்கு நான் என்ன செஞ்சேன், உன்னுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தேன், 1000 பேருக்கு நான் குரான் ஓத கற்றுக் கொடுத்தேன், 1000 பேரை நான் நல்வழிப்படுத்தினேன், 1000 பேர் ஹிதாயத்தை வர்றதுக்கு நான் காரணமாக இருந்தேன், 1000 பேருக்கு நான் தன்மம் செஞ்சேன் சொல்லலாம். எதுவுமே செய்யாதவனுக்கு இது ஃபஸ்ட்டு கேள்வி. அடுத்து பாருங்க, வா அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல. அன் இல்மிஹி ஃபீம ஃபஅல. வா அன் இல்மிஹி ஃபீம ஃபஅல. அவனுடைய இல்மை பற்றி கேட்கப்படுமா மறுமை நாளில்? அந்த இல்மை கொண்டு என்ன அமல் செஞ்சான்னு கேட்பான் அல்லாஹ். அன் இல்மிஹி ஃபீம ஃபஅல, ஃபீம ஃபஅல. புரிஞ்சா? அடுத்து 3வது, வ அன் மாலிஹி மின் ஐன இக்தசபஹு, அவனுடைய செல்வத்தை பற்றி கேட்கப்படும். மின் ஐன இக்தசபஹு, அந்த செல்வத்தை அவன் எங்கிருந்து சம்பாதித்தான்? காய்கறி கடை வச்சு சம்பாரிச்சியா, அல்லது மளிகை கடை வச்சு சம்பாரிச்சியா, அடுத்தவன் ஆட்டையை போட்டு சம்பாரிச்சியா, அடுத்தவன்கிட்ட புடுங்கி தின்னையா? எப்படி நீ பணக்காரன் ஆன? எப்படி நீ காசு சம்பாரிச்ச? ஹலாலான முறையா, ஹராமான முறையா? எப்படி கொடுக்கல் வாங்கலை வச்சுக்கிட்ட, வட்டி வாங்கினியா, என்ன ஏது? அப்போ அன் மாளிகி லோன் வாங்கி என்ன செஞ்ச, வீடு கட்டினியா, அல்லது வட்டிக்கு வாங்கி வீடு கட்டினியா, வட்டிக்கு வாங்கி வாகனம் வாங்கினியா? டோட்டலாக ஓ அன் மாளிகி மின் ஐன இக்குத்தசபகு, அவன் எங்கிருந்து அதை சம்பாதித்தான்? ஓ ஃபீம அன்ஃபகு, எதிலே செலவழித்தான்? எப்படி சம்பாரிச்சனும் கேள்வி இருக்குதே, அதை எப்படி செலவழிச்சனும் கேள்வி இருக்கு. அல்லாஹு அக்பர். அடுத்த லாஸ்ட் கேள்வி, வா அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அபுலாஹு, அல்லாஹ் கொடுத்த இந்த உடலை பற்றி கேட்கப்படும். அந்த உடலை அவர் என்ன செஞ்சாரு? அபுலாஹுனா
எப்படி அதை மெயின்டைன் பண்ணார், எப்படி அதை மெயின்டைன் பண்ணார். சில ஹதீஸில் இப்படி வருது, அன் ஷபாபிஹி ஃபீமா அபுலான்னு வருது. அவருடைய வாலிபத்தை எப்படி என்ன செஞ்சார், அவர் கழித்தார் அப்படின்னு வருது. அவருடைய இப்போ நம்ம சொல்லிடலாம், யாரெல்லாம் என் வாலிபத்தை மதுசாலை கழிச்சிட்டேன், எந்த அறாமலாம் செய்யலை, நானே மதுசாலை சிறைச்சாலையில் இருந்தேன், தப்பிச்சிட்டேன், வாலிபத்தை என்ன செஞ்சேன், அறாமான வழியில் குடிபோதிலையோ அல்லது பொம்பளை பின்னாடி போயோ அல்லது எதையுமே நான் தப்புலாம் செய்யலை, பெருசாக நான் தப்பு செஞ்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய வாலிபத்தை நான் என்ன செஞ்சேன், மதசாலை கழிச்சேன்னு சொல்லிடலாமே. ஏன்னா எத்தனை வயசில் இந்த வாலிபத்தினுடைய முக்கியமான தடுமாறக்கூடிய கட்டத்தில் தான் நம்ம மதசாலை இருக்கும். எந்த வயசில் நம்ம தடுமாறுவோமோ அந்த வயசில் தான் நம்ம மதரசாலை நம்ம கழிக்கிறோம். வெளியே ஒரு 22 வயசு வரும்போது ஓரளவு நம்ம மெச்சூர் ஆயிடுவோம். இப்போ ஒருத்தர் வழி கட்டுறதுன்னு இந்த 13 வயசுலேருந்து 22-21 வயசு வரைக்கும் தான் எல்லாமே நடக்கும். நம்ம பார்க்குறோம்ல, லியோ படம்னு வந்துச்சு, சைத்தான் லியோன்னு ஒரு படம் வந்துச்சு, விஜய் ஒன்று தெரியாத மாதிரி கேட்குறாங்க பாருங்க. இப்போ அந்த படம், அதாவது அவன் ஒரு ஆக பொறுக்கி அப்படி தான் சொல்லணும், அவன் ஒரு விபச்சாரன் ஜானி, அவன் ஒரு ஜானி சொல்கிற புரியுதா. அவன் என்ன சமுதாயத்துக்கு என்ன செஞ்சான் அவன் சொல்லுங்க. அவன் நல்ல கோடி கோடியாக என்ன செய்கிறான், சம்பாரிச்சுட்டு அவன் லைஃப்பில் போய்கிட்டு இருக்கான். ஆனால் மக்கள் எப்படி அவனை வந்து என்ன பாருங்க, மூளை மழுங்கி போச்சு. அந்த லியோ படம் வந்தோடனே என்ன செஞ்சிட்டாங்க, அது பேட்டி கேட்குறாங்க. அந்த அந்த வாலிபர்கள் பைத்தியம் மாதிரி என்ன செய்கிறான், என்ன சொல்ல பைத்தியம் இருக்குல்ல, அந்த அவன் மேலே அந்த பைத்தியம் மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. அந்த செயல்பாடுகள் சொல்கிறேன், அவன் 50 கோடி ஆளுனா உனக்கு என்ன, நீ நடுத்தருவில் இருக்கியே. அப்போ எதுவுமே ஆக்கப்பூர்வமானது கிடையாது. இதில் இவன் அரசியலுக்கு வரப்போகிறானா பாருங்களேன், எவ்வளோ ஒரு மோசமானவன். ஓல்லதி ஜானி ஓல்லதி யு கப்பிலு அல் இம்ராத்தை ஃபி குள்ளி படம் என்ன ஆகதா ஓ யு கப்பி யு கப்பிலு என்னது ஃபமன் ஃபமன் யு கப்பிலு ஆகுவோ ஜானி வலாக்கின் அஷா என்னது அங்கே ஒருத்தர் என்ன ஆகிட்ட பாருங்க, கூட ஏற்படுங்க, முக்கியமான டாபிக் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ போய் தூங்கிட்டியே புரிஞ்சா. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதான் அல்லாஹ் வந்து இது இந்த இடத்துல தான் நம்மளை அல்லாஹ் பாதுகாத்துருக்கான். ஒன் ஷபாபிஹி ஃபீமா அபுலா. இப்போ இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படாமல் என்ன செய்ய முடியாது, நாளைக்கு மறுமையில் என்ன செய்ய முடியாது அனசு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது அனசு, நோ சான்ஸ். புரிஞ்சா? இந்த ஹதீஸ் திரும்பி இதில் வரக்கூடிய ஹதீஸ், சைஹான ஹதீஸ் இது, நல்லா பாதுகாக்கணும். புரிஞ்சா? சரி போவாங்க. அப்போ என்ன இருக்குது நாளைக்கு மறுமையில் என்னப்பா இருக்கு, விடுங்க உஸ்தாத், அப்போ பார்த்துக்கலாம். அதெல்லாம் எப்போ நம்ம இன்னும் வாழ்ந்து மௌத்தாய அப்புறம் கபர் வந்து கியாமத்து வந்து சூரெலாம் ரெண்டையும் ஊது, அது எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கலாம் உஸ்தாதி, இன்னமும் இப்போ போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுறாது. புரிஞ்சா அனசு? ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஹிசாப், அடுத்து என்ன சொன்னாங்க, ஓ கிராத்தில் கிதாப், கிராத்தில் கிதாபா புத்தகத்தை படித்தல். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யப்படும், அல்லாஹ் வந்து சும்மா விட மாட்டான், ரொம்ப ஃபாசில் போகிறான் வச்சுக்கோ, அல்லாஹ் முன்னாடி ஹிசாப்பில் தூக்கி புத்தகத்தை கையில் கொடுத்துருவான், இந்தாப்பா வச்சுக்கோண்டு, வலது கரத்தில் கொடுத்தா பொழைச்சான், ஃபஸ் ஓஃபை யூ ஹாசிபு ஹிசாபை எசிரா, படி படி ராஜா படி, தப்பிக்கலாம் முடியாது. யாரெல்லாம் நான் இது செய்யலை, யாரெல்லாம் டைமிங்கோடு எல்லாமே பர்ஃபெக்டாக அதில் பதிவாயிருக்கும். அதான் நல்லா சொல்கிறான், ஃபோ அம்மாமன் ஊத்திய கிதாபு பியமீனி ஃபோ சோஃபயு ஹாசபு ஹிசாபை எசீரா ஓ என் கழிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா ஓ அம்மாமன் ஊத்திய கிதாபு வரா அல் அஹ்ரிஹி ஃபோ எதோ ஃபோ சௌஃப எதோ சுபூரா ஓ எஸ்லா சஈரா. என்ன அர்த்தம், அப்போ யாருக்கு லேசா, யாருக்கு வலது கரத்தில் கிதாப் கொடுக்கப்பட்டு அவருக்கு கேள்வி கணக்கு லேசாக்கப்பட்டோ அவர் என்ன செய்வார்,
மகிழ்ச்சி அடைந்தவராக சொர்க்கத்தில் உள்ள தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே திரும்புவார். எப்படி நம்ம பாஸ் ஆகிட்டா எப்படி என்ன செய்கிறோம், சந்தோஷமாக நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓ என் கழிவு இல்லை அகிலிகி மசுரூரா, ஆனால் ஓ அம்மாமன் ஊத்திய கிதாபகோ வரா அலஹரிஹி. என்ன அர்த்தம், எவருடைய அந்த செயலேடு அவருடைய முதுகுப்புறம் கொடுக்கப்படுகிறதோ, எங்கே கொடுக்கப்படுதான், முதுகுப்புறம் கொடுக்கப்படுதோ, எப்படி சுபூரா, அவர் தனக்கு கேடுதான் என்று சப்தம் விடுவான். கேடு ஏற்பட்டுருச்சே போச்சே அப்படின்ட்டு ஓ எஸ்லா சாயிரா, சப்தம் விட்டு கொண்டே நரகத்தில் போ ராஜா போன்னு அப்படி உள்ளா தள்ளி விட்டுருவாங்க. புரியுதா, அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்க. அப்போ நமக்கு என்ன இருக்குது, நமக்கு நம்ம நம்ம புத்தகம் இருக்குது, நம்ம ஏற்கனவே ஹதீஸில் பார்த்தோம். என்னது, நம்மள்கிட்ட நம்முடைய அமல்கள் என்ன செய்யப்படுது, நோட் பண்ணப்படுது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிட்டான், 17வது சூராவில் 13வது 14வது ஆயத்து, 17வது சூராவில் 13-14வது ஆயத்து எடுங்களேன். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எங்கே உஸ்தாது கிதாபே காணும், ஃபாசில் கேட்குறேன் எங்கே சும்மா கிதாப் இருக்குன்றீங்க ஒன்றும் காணா, இப்படிலாம் நீ சொல்வேன்ட்டு தெரிஞ்சு அல்ல அங்கே ஒன்று சொல்கிறான் பாருங்க மௌன அந்த ஆயத்தில் 17வது சூறால 13-14வது ஆயத்து, குல்ல இன்சானின் அல்சம்னாகு தாயிரவு ஃபி உன்கிஹி, ஒவ்வொரு மனிதனின் செயலை பற்றிய தினசரி குறிப்பு அவனுடைய கழுத்திலே மாட்டியிருக்கிறோம். அவனுடைய கழுத்தில் உனக்கு தெரியாது, பார்த்தா தெரியாது, ஆனால் என்ன இருக்குது உன் கழுத்தில், உன்னுடைய தினசரி அந்த அமலுடைய செயலடை என்ன செய்யப்பட்டிருக்கு. அல்ல என்ன சொல்கிறாமா, கழுத்தில் தொங்க விட்டுருக்கேன்றான், ஜெயில் மாதிரி கழுத்தில் தொங்க விட்டுருக்கேன் சொல்லிட்டு அல்லா சொல்கிறான். இப்போ தெரியாதுன்னு நீ சொல்கிற மாவனே, ஓ நுகரிஜு லகு யோமல் கியாமத்தி கிதாபன் எல்காகு மன்சூரா, நான் மறுமை நாளிலே அங்கே தொங்குகிற கிதாபை நான் என்ன செய்வேன், வெளியேற்றுவேன். எப்படி தெரியுமா வெளியேற்றுவேன், விரிக்கப்பட்டதாக வெளியேற்றுவேன். இங்கிருந்து அப்படி அப்படி விரிக்கப்பட்டுரும், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அமல்களுடைய பட்டோலை வீசப்பட்டுரும். விளங்குச்சா, என்ன தெரியுமா சொல்லுவான்லா, இக்ரா கிதாபக், இக்ரா உன் புக்கை என்ன செய்ய படிப்பா, ஃபாசில உன் புக்கை நீ படி அப்படின்னு சொல்லப்படுமா. அல்ல அடுத்து என்ன சொல்கிறான், என்ன அங்கே சண்டை, அதுக்குள்ளே இப்போ சண்டை வந்துருச்சு, மறுமையினால தான் சண்டை வரும். அப்போ என்ன அல்ல சொல்கிறான், இக்ரா கிதாபக, அப்போ கழுத்தில் தொங்க விடப்பட்ட அந்த செயலேடு விரிக்கப்பட்டுரும், விரிக்கப்பட்டோன்னு அல்லாஹ் படிப்பான்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கஃபா பி நஃப்ஸிக அல் யௌம அலைக ஹசீபா, நாங்கள்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீயே பாரு என்ன செய்ய, நீயே பாரு நீ என்ன செஞ்சுருக்கேன்னு அல்லாஹ் விட்டுருவான். சொல்ல புரியுதா, அப்போ என்ன இருக்குது, நம்முடைய அமல்கள் எழுதப்படுது, அது நாளைக்கு என்ன செய்யப்படும், எடுத்து காட்டப்படும், நம்பணும். நம்பலை விளையாடுனேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு, அல்லாஹ் அதுக்கும் அடிப்பான். புரிஞ்சா, அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன சொன்னோம், அடுத்து ஆவிமம் என்னங்க சொன்னாங்க, ஓ சவாபு, சவாபு இருக்குது அப்படி தானே, நல்லது செஞ்சா சவாபு, கெட்டது செஞ்சா இகாபு. அப்போ இதுவும் இருக்குது எதுவும் இருக்குது, சவாபு இருக்குது இகாபு இருக்குது, அது நிறைய வசனங்கள் நமக்கு காட்டுது. இப்போ அடுத்து பாருங்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். என்னது சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அது எப்படி இருக்கும், ஹதீஸில் அது எப்படி வருது, அது எங்கே இருக்கும், அந்த பாலம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, ஹலோ அந்த பாலம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா மறுமையில் நரகத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கான். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு, அது எங்கே எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே உள்ள பாலம் தான் சிராத்துல் முஸ்தகீம். ஒரு பக்கம் சொர்க்கம் இன்னொரு பக்கம் நரகம், இடையில் என்னது சிராத்துல் முஸ்தகீம் பாலம். மக்கள் அவர் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அதை கடப்பார்கள். நல்ல அமல் செஞ்சு இஹ்லாசான முறையில் சூஃபியா சாலிஹா வாழ்ந்தவன்
சவகுன் சடகுன்னு கடந்துருவான். அவனுடைய அமலுக்கு ஏற்ப அவன் என்ன செய்வான், அதை கடப்பான். ஆனால் அதனுடைய அளவு எப்படி தெரியுமா இருக்கும், முடி முடியை விட மெல்லியதாக இருக்கும், வாளை விட ரொம்ப கூர்மையானதாக இருக்கும். அதில் எப்படி நடந்து போவ, நம்ம நினச்சிட்டா வாசல் பாலம் தானே, நமக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம பள்ளப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே நுழைஞ்சோன்னு இருக்கிற என்ட்ரன்ஸ் பாலம் மாதிரி நினச்சிட்டான், பெருசாக இருக்கும், டவக்கு நம்ம எல்லாரோடு சேர்ந்து நடந்து போயிடலான்ட்டு. எப்படி இருக்கும் ஹதீஸில் வருது, முடியை விட, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் கோச்சுக்காத, உஷா என்னையே டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டு, சும்மா ஒரு உதாரணத்துக்கு என்னது, முடியை விட எப்படி இருக்கும், முடியை விட லேசானதாக இருக்குமா, இந்த வால் இருக்குல்ல கூர்மையான வால் அது எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் அந்த பாலமே இருக்குமா, அது எப்படி கிராஸ் பண்ணுறது அனசு, எவ்வளோ கஷ்டம். அதனால தான் எல்லாருமே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நினச்சி பயப்படுறாங்க. துவால கூட யாரெல்லாம் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக, என்றைக்கோ நடக்க போகிறதுக்கு இன்றைக்கி நம்ம துவா செய்கிறோம், ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆப் இருக்குது. அப்போ அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அதில் ஹதீஸில் வருது, சிலர் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்துருவாங்க, சிலர் மின்னல் வெட்டி மறையும் நேரத்தில் கடந்துருவாங்க, சிலர் காற்று வீசும் வேகத்தில் கடந்துருவாங்க, சிலர் ஓடும் ஏன் பேசிக்கிட்டே இருக்க, சிலர் ஏண்டா ரொம்ப வலிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சிலர் என்ன செய்கிறாங்க, சிலர் ஒட்டகத்தினுடைய அந்த வேகத்தில், சிலர் ஓடி ஓடனா எவ்வளோ ஃபாஸ்ட்டு அவ்வளோ, சிலர் நடந்து, சிலர் தவழ்ந்து, சிலர் என்ன செய்வாங்க இப்படி நடங்கிற மாதிரி, இந்த இந்த ஸ்பீடு ஒவ்வொருத்தருக்கும் என்னது, ஒவ்வொருத்தரும் அவங்க அமல்களுடைய தரத்திற்கேற்ப அந்த வேகத்தில் என்ன செய்வாங்க, இதெல்லாம் ஹதீஸ்களில் வருது. ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, அங்கே அந்த பாலத்தின் மீது ஒரு கொக்கிகள் இருக்குமா, பாலமே அவ்வளோ சன்னமான பாலம், ஆனால் அதில் என்ன இருக்கும், கொக்கி கொக்கியாக இருக்கும், டபக்குன்னு பிடிக்கிற மாதிரி, உன்னை நீ என்ன செய்யக்கூடாது, நீ பாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது கொக்கி உன்னை பிடிக்கும் அந்த மாதிரி இருக்குமா, அந்த கொக்கியை என்ன செய்யும்னா சில பேரை பிடிச்சி இழுத்து உள்ள நரகத்தில் தள்ளி விட்டுருமா, அப்படி தான் ஹதீஸில் வருது. ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலத்தில் நின்றவர்களாக இப்படி துவா செய்வாங்க, யா அல்லாஹ் இறைவனே, சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் பாதுகாப்பாயாக பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க அப்படின்னு ஹதீஸுகளில் வருது. புரிஞ்சா விளங்குச்சா, இப்போ சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பது முடியை விட லேசானது, வாளை விட ரொம்ப கூர்மையானது, அதில் கொக்கிகள் இருக்கும் அப்படின்லாம் அது ஹதீஸ் எடுத்து எழுதுங்க, இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஹதீஸில் வருது. அதுக்கடுத்து என்னது, தராசு மீசான் தராசு சொன்னோம், அது ஆயத்தில் வருதுல்ல 21வது சூறாவில் 47வது ஆயத்து பாருங்க, வநலஉல் மவாஸீனல் கிஸ்த யௌமல் கியாமா லியௌமில் கியாமா இருக்கா, நாற்பத்தி ஏழு வயது இருக்கா, 21வது சூறால நலஉல் மவாஸீன அரிசி, நீ ஒரு குரான் எடுத்து வச்சுக்கலாமே, நலா ஓ நாம் என்ன செய்வோம், வைப்போம் எதை, மவாசீன தராசை வைப்போம், எதற்கு, கிறிஸ்தல் யோமில் கியாமா, சரியான அந்த தராசை நாம் என்ன செய்வோம், ரொம்ப பர்ஃபெக்டாக அளவு போடக்கூடிய கியாமத்து நாளில், ஏன், ஃபலா துலுலமு நஃப்சுன் செய்யன், அன்றைய நாளில் ஒரு ஆன்மாவும் அநியாயம் செய்யப்பட்டு விடக்கூடாது, ஒரு என்ன செஞ்சதோ அப்படி என்ன செய்யும், பர்ஃபெக்டாக அளக்கப்படுமா, இந்த உலகத்துடைய மீசானில் கூட பர்ஃபெக்டன்ஸ் குறையுது,
ஆனால் அல்லாஹ் வச்சிருக்கிற மீசான் எப்படி? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல் மவாசீனுல் கிஸ்தன்றான். கிஸ்தனா என்ன அர்த்தம்? சரியான அளவு இடக்கூடிய அந்த மீசான் நாம் வைப்போம். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒயின் கால மிஸ்கால ஹப்பத்து மின் ஹருதலின் அத்தைனா பிஹா. இவ்வளோ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. ஒருத்தன் ஒரு கடுகின் அளவு நன்மை தீமை செய்திருந்தாலும் அதை என்ன செய்ய போடாங்க? தராசில் கொண்டு வரப்படும். கடுகளவு அப்போ ஒரு குட்டி நன்மை செஞ்சாலும் உனக்கு என்ன வந்துடும்? அங்கே நீ ஒரு குட்டி பாவம் செஞ்சாலும் அங்கே என்ன வந்துடும்? கணக்கில் வந்துடும். ஓ கஃபா பினா ஹாசிபீன். என்ன சொல்கிறான்ல? கணக்கெடுக்க நாமே போதுமானவன் என்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் வருது பாருங்கள். இப்போ இந்த ஆயத்தில் நமக்கு என்ன காட்டுது? அல்லாஹ்வுடைய மீசான் எப்படி இருக்கும்? டிஸ்தான மீசானாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் கூட என்ன செய்யப்பட மாட்டார். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்? ஒரு கடுகளவு அவன் நன்மை தீமை செஞ்சிருந்தாலும் அதில் அளவிடப்படும். அடுத்து ஏழாவது சூரால 8-9 ஆயத்து பாருங்க. மீசானை பற்றி ஒரு 3 ஆயத்தில் வருது. 7 சூரால 8-9 8-9 இருக்கா? ஆயத்தை எடுத்து நீங்கள் பார்த்து தர்ஜுமாவை பார்த்து எழுதுங்க. நோட் எழுதும் போது அசால்ட்டாக இருக்காதிங்க. இருக்கா? வல் வசனு யௌமைதின். ஹலோ சொல்லுங்க பாய். இஸ்லாம் சொல்லுங்க பாய். இன்றைக்கி தானே பாய் 1ஆம் தேதி பிறந்திருக்கு. ஃபீஸ் வந்தால் தானே தருவேன். உங்களுக்கு தெரியும்ல. ஆ வரட்டும், வந்தோன்னே தரப்போகிறோம். இன்னும் எதுவுமே வரலையா? வல் வசனு ஆ சீக்கிரம் ஹக்கு அன்றைய தினம் எடை போடுவது என்பது சத்தியம், உண்மை. ஃபமன் சக்குலத்து மவாசீனு, யாருடைய எடை கணக்கிறதோ ஃபவுலாய்கோமுல் முஃப்லிஹூன், அவர்கள் யார்? வெற்றியாளர்கள். ஒமன் ஹஃபத் மவாசீனு, யாருடைய எடை என்ன செய்யுது? லேசாயிருச்சோ. ஃபவுலாய் கல்லதீன ஹசிரு அன்ஃபுசவும் பிமாகானு பி ஆயாத்தினா எழிமுன். அவங்க யாரு? நம்முடைய வசனங்களை மாறு செய்து தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள். ஓகேவா? என்னம்மா? அடுத்து 23 சூறால 103-104 ஆயத்து. இதோட முடிஞ்சு எழுங்க. 23 சூறால 103-104 அதான், அது குரான் எடுத்து வைக்கணும். அதை எடுத்து எடுக்கணும், எடுத்து பார்க்கணும். அப்போ தான் இல்மு வளரும். இல்மு வளர்ந்துட்டால் தப்பாக போயிருமே, நம்ம ஆடி மாறுவோம்ல. நம்ம கடைசி வரைக்கும் சோம்பேறியாகவே இருந்துட்டு தான் வாழ்ந்து மரணிக்கணும் அப்படின்றத நீயத்து. ஒரு குரான் எடுத்து வச்சா என்னவா? ஒரு தர்ஜுமா எடுத்து வச்சா தர்ஜுமாவுக்கா பஞ்சம்? இன்னும் லைப்ரரியில் அவ்வளோ தர்ஜுமா கிடக்கு. ஏண்டா என்ன சொல்கிறது? இருக்கா? எடுத்தாச்சா? 29 சூறால 103-104 என்ன இருக்கு? நீயும் குரான் எடுத்து வைக்க மாட்டேன். கல்வி கூட கூட பணிவு வரணும். நமக்கு தான் எல்லாம் தெரியுமேனு உட்காந்துருக்க கூடாது. அந்த ஈடுபாடு குறையக்கூடாது. நம்ம அப்புறம் எழுதிக்கலாம், நமக்கு தான் தெரியுமே, நம்மையே எடுத்து பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக பார்த்து எடுத்து எழுதிக்கலாம் அப்படிலாம் உட்காந்துருக்க கூடாது. அது நல்ல பழக்கம் இல்லை. ஆ இதுக்கு பிறகு எடுத்து என்ன செய்ய போகிற? உட்காரு. ஒமன் ஹஃபத்து என்ன அர்த்தம்? எடுத்தாச்சா? ஒமன் ஹஃபத்து மவாசீனு, யாருடைய எடை குறைகிறதோ ஃபௌலாயிகல்லதீன ஹசிரு அன்ஃபுசஹும் ஃபி ஜஹன்னம ஹாலிதூன், நிரந்தரமாக நரகத்திலே அவர்கள் தங்கி விடுவார்கள். தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தல்ஃபஹு உஜூஹும் அந்நார வஹும் ஃபீஹா காலிஹூன். என்ன அர்த்தம்? அவருடைய முகங்களை நெருப்பு பொசுங்கி கொண்டிருக்கும்.
அந்த நரக நெருப்பு என்ன செஞ்சிருமா, பொசுக்கி முகத்தை பார்த்தா விகாரம் ஆயிருமா. நீ பார்த்துருங்களா பேயெல்லாம், பேயெல்லாம் காட்டுறாங்களே நெருப்பில் அப்படி மூஞ்சி பொசுங்கி போனால் ஒருத்தனை பார்க்க முடியுமா, மூஞ்சி பொசுங்கினவனை லைட்டாக கண்ணு செவந்துட்டாலே நமக்கு பேய் மாதிரி தெரியுது. மெட்ராஸ் ஆகி வந்துட்டால் என்ன செய்யுது, கண்ணுக்கெல்லாம் மாறுது, பார்த்தாலே பயமாக இருக்கடா அப்படின்றோம். முகம் ஃபுல்லாக பொசுங்கி அந்த முகத்தை எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ அல்லாஹ் அதான் சொல்கிறான், உதா என்னது என்ன சொல்கிறான், வஹும் ஃபீஹா காலிஹூன், அவர்கள் விகாரமானவர்களாக இருப்பார்கள். விளங்குச்சா? அப்போ இந்த மூணு ஆயத்தை நமக்கு என்ன காட்டுது மோலா, அல்லாஹ்வுடைய தராசு ரொம்ப 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 கரெக்டாக நிறுவை செய்யப்படும், அளவு செய்யப்படும். எவனும் தப்பிக்க முடியாது. ஒரு கடுகளவு நன்மை செஞ்சாலும் கிடைக்கும், கடுகளவு தீமை செஞ்சாலும் கணக்கில் வந்துடும், கணக்கு மிஸ் ஆகாது. நம்ம அக்கௌண்ட்ஸ் கிடையாது, அல்லாஹ்வுடைய அக்கௌண்ட்ஸ். சரி, இப்போ இதெல்லாம் நம்பணும். இப்போ எத்தனை முடிஞ்சிருக்கு, 105 முடிஞ்சிருக்கு. தயவுசெய்து எழுதிடுங்க.